குரு பயிற்சி நடக்கிற இந்த நேரத்தில் நம்ம குரு பகவானை பற்றி சில முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் ஆதிக்கத்தின் கீழ் வரவங்க 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்க அடக்கமும் பணிவும் பெரியோர்களுக்கு கீழ்ப்படிதலும் ஆழ்ந்த மதப்பற்றம் உடையவர்களாக இருப்பாங்க. தன் தாய்நாட்டின் மேலே அதிகமான பற்றுடைய இவர்கள் தன் நன்மையை விட அதிகமாக பொதுநல காரியங்களில் ஈடுபடுவாங்க. குரு பகவானைத்தான் ஆங்கிலத்தில் ஜூபிட்டர்னு சொல்கிறோம். நவகிரகங்களில் வடக்கு நோக்கி இருக்கிற ஒரே கிரகம் குரு தான். இவர் கிழமைங்களில் வியாழக்கிழமையாகவும் உலோகங்களில் பொன்னாகவும் எண் சாஸ்திரத்தில் 3ஆம் எண்ணாகவும் சுவையில் இனிப்பாகவும் உள்ளார். குரு பகவான் ஆதிக்கத்தின் கீழ் உள்ளவர்கள் இயற்கையிலேயே நல்ல பேச்சு திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால் இவர்கள் ஆசிரிய தொழில் வழக்கறிஞர்களாகவும் மேடை பேச்சாளர்களாகவும் இருப்பாங்க. சத்துவகுணம்னு சொல்லப்படுற எல்லா உயரிய நல்ல குணங்களுக்கும் காரணமானவர் குரு பகவான் தான். பொன்னவன் சுபகிரகம்னு சொல்லப்படுற வெள்ளை யானையை தன்னுடைய வாகனமாக கொண்டுள்ள குரு பகவான் மட்டும் ஒருவருக்கு ஜாதகத்தில் ஒழுங்காக அமைஞ்சிட்டா செல்வம், தொழில், கல்யாணம் என வாழ்க்கையே சுபிட்சமாயிடும். ஒழுங்கான ஆலோசனைக்கு அப்புறம் குரு பகவான் அருள் பெற நீங்கள் ஆள்காட்டி விரல் அல்லது ஃபோர் ஃபிங்கர்னு சொல்லப்படுற விரலில் மோதிரம் போடலாம். புஷ்பராகம் அல்லது கனக புஷ்பராகம் முறையே டோபாஸ், கோல்டன் டோபாஸ். எந்த கிரகத்துக்கு நீங்கள் கல்மோதிரம் போட்டாலும் குறைஞ்சது 2 கேரட்டாவது இருக்கணும். அப்படி புஷ்பராகம் 2 கேரட்டு போட முடியாதவங்க, விலை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எமித்திஸ்ட்னு சொல்லப்படுற கல்லை போடலாம். இதை தமிழில் ஜலக்கராந்தம்னு சொல்கிறோம். இது லைட்டு ஊதா கலரில் இருக்கும். இந்த கல்லும் நன்மை தரும். குரு பகவானுக்கு அர்ச்சனை வியாழக்கிழமை சாயங்காலங்களில் சூரியன் அஸ்தமித்த பிறகு பண்ணுறது நலம். அர்ச்சனைக்கு மஞ்சப்பூ, நெய் தீபம், மூக்களில் மாலை, மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் வாழைப்பழம். அர்ச்சனைக்கு 3 ரூபா, 12 ரூபா, 30 ரூபா இல்லை 300 ரூபா அப்படின்னு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்கிறதே போகிறோம், பலன் உண்டு. அப்படி இல்லை குரு பரிகார ஸ்தலம் போக முடிஞ்சவங்க திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடின்னு சொல்லப்படுற ஊருக்கு போகலாம். பார்க்கடலை கடையும் போது அலகால விஷம் வந்ததை சிவன் குடித்ததுனால ஆலங்குடி அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வந்திருக்கு. இது வலங்கைமான் தாலுக்கில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் ஆபத் சகாயேஸ்வரர். அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் போய் அர்ச்சனை செஞ்சு வரலாம். இந்த ஊர் கும்பகோணத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 63 நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஆலங்குடி. கடைசியாக இன்றைக்கி அதிகாலை நடந்திருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் மிதுனம், சிம்மம், தனுசு, மகரம், மீனம். இந்த 5 ராசிக்காரர்களும் பரிகாரம் பண்ண வேண்டியது மிக அவசியம். நன்றி, வணக்கம்.